ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போது லேசி லன்ச் ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளாக, டென்ஷனே இல்லாமல் ஃபாஸ்ட்டாக செய்கிற டிஷ் தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மாங்காய் சாதம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு தேவையான ஐட்டம் மாங்காய், பச்சை மிளகாய் தான். அப்புறம் நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்காவை துருவி எடுத்துக்கலாம். மாங்காய் நம்ம துருவி ரெடி ஆகிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு மூணு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸஸாக, எல்லாத்த விட கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த மாங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வாசனைக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கணும், அவ்வளோதான். வித்தின் 5 மினிட்ஸ் தான் இருக்கும் செய்கிறதுக்கு. 5 மினிட்ஸில் நம்ம ஒரு லன்ச் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். சிம்பிள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் மேங்கோ ரைஸ் இது ஒன்று. ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப டென்ஷனே இல்லாமல் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஃபாஸ்டான மாங்காய் சாதம் ரெடி. இது செய்கிறதுக்கு நமக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. சீக்கிரமாக செஞ்சிட்டோம். லன்ச் பாக்ஸ்க்கு சூட்டபிளான டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.